ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாபிக் போட இருக்கிறோம் நாங்கள். இந்த காடை இறைச்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பாபிக் போடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வீடியோ முடியும் வர நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு சொன்னால், நான் வந்து உண்மையாக வந்து இது வரைக்கும் இந்த காடை இறைச்சி வந்து சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் தடவை நண்பருடைய அன்பான அழைப்பை ஏற்று நானும் பிரதான் மாஸ்டரும் இங்கே வந்து அவையோடு இணைந்து இந்த இதை வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து உங்களுக்கு அதுக்குரிய கருத்துக்களை வந்து சொல்கிறேன். சரி, இப்பொழுது வந்து நாங்கள் அங்கே செல்லலாம். அங்கே எல்லோரும் வந்து இப்போ ரெடியாக வந்து காத்திருப்பார்கள். வாங்க. இதுதான் இப்போ நாங்கள் பொறிக்க போகிற இறைச்சி பொறிக்கலோ. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அரை கிலோ, இதில் வந்து இது வந்து அரை கிலோ. நல்லா எரியுது. என்னம்மா சார்? தம்பி சக்கண்ட் வாங்க. ஆ, போடுங்க போடுங்க. எரி பிடிக்கும். இருக்கு காட்டுங்க, முட்டையை காட்டுங்க. சூப்பர். இது என்ன கலவை? இஞ்சி, இஞ்சி உள்ளி, உள்ளி தூள். இஞ்சியும் இஞ்சி உள்ளி தூள். இஞ்சியும் உள்ளி தூளுமா? சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த அரைச்சதா? அரைச்சது. ஆ, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இல்லை, தூள் உப்பு அதில் வந்து இதையும் போட்டு தூள் உப்பு மட்டும் பிறட்டணும். ஃபுல்லாக போட்டு தூளும் போட்டு பிறட்டணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே நெருப்பு மூட்டியாச்சு. பிரதாபன் சார் தான் நெருப்பெல்லாம் மூட்டினார். அதுக்கப்புறம் வந்து இந்த காடை இந்த இறைச்சிக்கு வந்து அதாவது உள்ளி உள்ளியும் மற்றது என்ன உள்ளியும் இஞ்சியும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதில் வந்து அப்படியே குத்தி இருக்கணும். இனி கொஞ்ச நேரத்தால் வந்து இதை வந்து வாட்டினா அது வந்து இருக்கு. நீங்கள் உள்ளு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன முட்டைகள் எல்லாம் இருக்குது. இந்த என்னென்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த அதாவது இந்த இது வந்து ஒரு அந்த சின்ன ஒரு என்ன காடை காடை வந்து அந்த இறைச்சி வந்து என்னென்னு சொன்னால் அந்த நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து அடுத்து என்ன செய்யணும்? நெருப்பில் வச்சு வாட்ட போகிறோம் இப்போ. ஓகே ஓகே. நெருப்பில் வச்சு வாட்டி சுற்றி எடுத்தால் சரி, எண்ணெயை போட்டு சுட்டு எடுத்தால் சரி. ஓகே 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 ஓகே. சரி, இப்போ மிச்ச விஷயத்தை பாப்போம். அன்பு நண்பர்களே, இப்போ வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த காடை இறைச்சியை வந்து இப்போ எல்லாம் செய்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் சுட போகிறோம். இங்கே வந்து எல்லாரும் எங்களுடைய அன்பு நண்பர்கள் எல்லாரும் வந்து வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஓகே. இவர் எனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர், எங்களுடைய ஆசிரியர். அவரும் வந்து இன்றைக்கு காடை இறைச்சி சாப்பிடணுமென்று ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கிறார். இங்கே தம்பி ஏற்கனவே சாப்பிட்டீங்களா நீங்கள்?
ஓகே சரி. இப்போ வந்து நாங்கள் இந்த இறைச்சியை வந்து இப்பொழுது சுடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து எல்லாம் வடிவாக சுட்டு அந்த அலுவலெல்லாம் முடிஞ்சிருது. ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். சரி சட்டப்படி தான் இருக்கேன். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது, சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். உப்பெல்லாம் கணக்காக இருக்கும். அந்த இஞ்சி அந்த பேஸ்ட் வந்து போட்டது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதன்முறையாக சாப்பிட்ற இந்த காடை வச்சு ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா வந்து இந்த சூட்டில் வந்து அற்புதமாக வந்து வெந்திருக்குது. உண்மையில் அந்த காலக்கோடி இறைச்சி வந்து சாப்பிடுங்க. உண்மையில் அந்த கோழியினுடைய ஒரு சுவை தான், ஆனால் அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் ஃபஸ்ட்டு முதலாவது தடவையாக இதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த இஞ்சி இதெல்லாம் வந்து உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அப்படியே வச்சு வாட்டி எடுத்தது நெருப்பில், உண்மையில் ஒரு அற்புதமான சுவையாக இருக்குது. சரி இப்போ மற்றாக்கள் டைம் வந்து இது சம்மந்தமாக கேட்போம் அப்படி இருக்கேன். ஓகே சுவையாக இருக்குது. வித்தியாசத்தை காண்றீங்க இதில்? இது வந்து சமைச்சதை விட இது நெருப்பில் நேரடியாக சுட்டபடிய கொஞ்சம் வெந்துருக்கிற விதங்கள் அதுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. மற்ற இதில் வேறு இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துருக்கறதால சுவை அதிகமாக இருக்குது. மிக தரமான ஒரு இறைச்சி இந்த காடை இறைச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகவியலாளர் அன்புக்கினிய ஜெயநகர் அண்ணா வந்து இந்த எங்களோட இணைந்து இந்த காடை இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கார். எப்படி இருக்குன்னு இருக்கா பாபம்? அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் உடையது. எல்பி பிரைவேட் லிமிடெட் வந்து தொடர்ச்சியாக காடைகளை விநியோகித்து கொண்டிருக்கு. நாங்கள் இந்த கோல் பண்ணி காடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒரு விரிவாக திட்டமாக இன்றைக்கு நாங்கள் அவற்றை காணிகளை வந்து காடையை சுட்டு பாரம்பரிய முறையில் சுட்டு சாப்பிடுனாங்க. இப்போ காடைன்றது வந்து ஒரு கோழி இனம். இப்போ கோழியில் ஒரு சின்ன இனம் காடைக்கோழி. இது வந்து இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்றதால கிடைக்கிற நன்மையை விட சற்று அதிகமான ஒரு நன்மை காடைக்கோழியே இருக்குது. இப்போ எங்களோட வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கு. கடலில் கப்பல் உடஞ்சாலேருந்து மீன் சாப்பிடலாம் போயிட்டு மாசம் சாப்பிடாத புரோயிலர் கோழியில் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ புரோயிலர் கோழி சாப்பிடலாம் போயிட்டு இந்த நேரங்களில் மக்கள் புதிய புதிய ஆரோக்கியமான உணவுகளை நாடி ஓட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு அளவான விலையில் வேண்டக்கூடிய அளவுக்கு இருக்கோ காடைக்கோழி வந்து பூரணமான ஒரு புரத சத்து கொண்டதாக, மற்றது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க அது இல்லை. இதில் கொலஸ்ட்ரால் வராத கொலஸ்ட்ரோலே இல்லை இந்த இதில். கெட்ட கொலஸ்ட்ரோல்ன்றது காடையில் இல்லை. இப்போ காடையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இருக்கிற இறைச்சி வகைகளுக்கு மாமிச வகைகளுக்கு ஒரு சிறந்த மாமிச இறைச்சியாக வந்து காடை இறைச்சி இருக்குது. அந்த காடை இறைச்சி நாங்கள் சாப்பிட்ற நேரம் ஒரு பூரணமான அந்த ஒரு சத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற அந்த செய்த விதமும் நல்லா இருக்குது. எல்லாம் இஞ்சி பேசின அடிச்சு கிட்டத்தட்ட இந்த பாபிக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாடலில் செய்தனாங்க. ஆனால் பாபிக்கு தட்டொன்று வச்சு சுடாயில் கம்பியில் குத்தி எங்களோட மூதாதையர்கள் சுட்ட மாதிரியே சுட்டு எங்களை இதை பல இதுவாங்க. இப்போ நீங்களும் இதை வேண்டி சாப்பிடணும்னு சொன்னால் இப்போ ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் ப்ளீஸ் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பர் இந்த கீழே வர உங்களோட திரையில் வர ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை வீடுகளில் தேடி இந்த காடைக்கோழி வரும். வந்து வடிவாக சமைச்சு பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை பிள்ளைகளும் கொடுங்க. பிள்ளைகளுக்கும் பழக்கங்கள் எங்களோட பாரம்பரிய உணவுகளை பிள்ளைகளுக்கு பழக்குங்க. இதில் சாப்பிட்டு பீட்சா பர்கர் வந்து சாப்பிட்டு இப்போ 30 வயசில் சுகரும் 40 வயசில் கொலஸ்ட்ரோலும் கேன்சரும் வர வழிவகுக்காமல் இப்படியான ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றத எங்களை பிள்ளைகளுக்கும் நீங்கள் பழக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இன்னும் ஒரு இனிய நண்பர்
விக்டர் அண்ணன் அவர்கள் வந்து இப்பொழுது இணைஞ்சிருக்கிறார். அவரும் இந்த காளை காடை கோழியை வந்து சுவைத்து சாப்பிட்டு முடிச்சிட்டார். அவர்கிட்ட ஒரு அந்த அதை பற்றி ஒரு இதை கேட்போம், எப்படி இருக்கிறது? வணக்கம். உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு சுவையாக இருக்குது. காரணம், இது இந்த பிராய்லர் கோழி அதுகளை போல இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சுவையான ஒரு உணவு தான் இந்த காடை கோழின்றது. அது மட்டுமல்ல, இதில் ஒரு இன்னொரு நன்மையும் இருக்குது. இதை நாங்கள் பண்ணுறதால ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தான் இந்த காடை கோழி வளர்ப்பாளர்கள் ஊக்குவிக்கிறதும். அது உண்மையிலே இது குடும்பமாகவே இதை வாண்டி ஒருத்த முறை சாப்பிட்டு பார்த்தால் அதுக்கப்புறம் அந்த பிராய்லர் கோழிகளுக்கோ இல்லை வேறு வேறு இறைச்சிகளுக்கோ போகக்கூடிய மனசு இருக்கா யாருக்கும் நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து வவுனியாவில் இப்போ ஒன்லைன் மூலமாக வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வந்து கோல் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்கள் கொண்டு வந்து அந்த நான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையம்ன்ற மாதிரி நீங்கள் வந்து கோல் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சியை வந்து நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த தொலைபேசி இலக்கங்களை வந்து கீழே நாங்கள் போடுறோம். எனவே மறக்காதீங்க, கோல் பண்ணி இந்த சுவையை வந்து நீங்களும் பார்த்து நீங்களும் இது சம்மந்தமாக அவர்களுக்கும் வந்து நீங்களும் வந்து தெளிவுபடுத்தலாம். உண்மையில் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது.